வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு நெய்தல் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன் எப்படி வீட்டில் செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு வெறும் 3 simple steps ஃபாலோ பண்ணால் போதும். இதுக்கு நான் வந்து ஹாப்பிமா ரெடிமிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் வாங்கின பேக்கெட். இதிலேருந்து ஒரு 3 tablespoons மாவு மட்டும் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 tablespoons மாவில் 50 ml வாட்டர் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிண்ணத்தில். அடுத்து நான் லெக் பீஸ் சிக்கன் வந்துட்டு 2 வச்சுருக்கேன். நார்மல் சிக்கனும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை வந்து நான் ஆல்ரெடி தயிரில் வந்து 1/2 hour ஊற வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 hour ஊறுனா போதும். அடுத்து அந்த லெக் பீஸ் சிக்கன் எடுத்து இந்த மாவில் கோட் பண்ணிக்கிறேன். ஒரு கோட் பண்ணதும் இந்த பேஸ்டில் மறுபடியும் இன்னொரு கோட் பண்ண போகிறோம். இதில் நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து மறுபடியும் அந்த ட்ரை மாவில் அதே மாதிரி நம்ம ஒரு கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாவில் ஊறணுன்ற அவசியம்லாம் கிடையாது, நம்ம உடனே போட்டுடலாம். இதில் ஒரு தடவை நல்லா பரட்டிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே எண்ணெயில் போட்டுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 2 leg pieces நல்லா கோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்திருக்கு. ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த கோட் பண்ணி வச்சுருக்கிற லெக் பீஸ்லாம் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு லெக் பீஸ் போட்டிருக்கேன். இது போட்டோடனே நீங்கள் திருப்பி போடக்கூடாது. ஒன் சைட் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து திருப்பி போடணும். ஆயிலெலாம் எடுத்து மேலே இந்த மாதிரி படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. உடனே திருப்பி போட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒன் சைட் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைட் வெந்துருச்சு, அந்த சைட் நம்ம திருப்பி போட போகிறோம். கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். நம்மளுக்கு KFC சிக்கன், மேரி ப்ரவுன் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம கடையில் வாங்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்றப்ப நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது ஃப்ரைட் சிக்கன்றதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னொரு சைடு நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப உரியலை, நல்லா இருக்கு பாருங்கள். இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இன்னொரு பீஸ் சிக்கனையும் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதையும் ஃப்ரை பண்ணியாச்சு, இப்போ இதையும் எடுத்து வச்சிடும். நீங்கள் இந்த சிக்கனை வந்துட்டு லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த சின்ன பீஸ் சிக்கனையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். மேலெலாம் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ அந்த சின்ன பீஸ் சிக்கன்லாம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான் லோ ஃப்ளேம்லே வச்சு நம்ம வந்துட்டு வேக வைக்கணும். இது கூட நம்ம வந்து கெச்சப் இல்லைன்னா மயனஸ் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.
இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுவும் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் நம்ம சுவையான ஃப்ரைட் சிக்கன் வந்துட்டு மூணே மூணு ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் வந்து கெச்சப் வச்சுருக்கேன், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெய்தல் 360 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.